மூணு பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நான் ட்ரை பண்ணேன், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்துச்சு. ஆனால் உங்கள் ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் சரி, நான் சொல்கிறது வந்து அவர் கேட்குறாருங்க. இப்போ உலகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஒரு கேப்சூலில் போட்டு ஈஸியாக கொடுக்குறீங்க. டெஃபினெட்லி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது நான் பண்ண போகிற ஸ்ட்ரெச்சஸை பாருங்கள். 1 and 2. Again. 1 and 2. Change. Up, down. Up, down. Change. Left, right. Left, right. Left, right. Change. Wave. Stretch, stretch. Change. 1, 2, 3, change. Lunges. Breathe panunga. Stretch. 1 and 2. Change. Body straight. Leg. 1 and 2. Easy. Relax. Side. Easy. Up. Very good. Easy. 1 and 2. Easy. Up. Easy. Very good. 1 and 2. Again. 1 and 2. Again. 1 and 2. 1. Good. 2. Very good. 3, very good. 4, very good. 5, go. 6, change. 1, go. 2, go. 3, go. 4, go. 5, go. Change. Up. 1 and 2. Change. 1, straight up and 2. Very good. 1 and 2. Go. 1 and 2. Toes. 1, 2, go. 3 and time. Relax. So stretches part முடிஞ்சிச்சு. Next நான் exercise போறதுக்கு முன்னாடி நான் 15 minutes running பண்ணுவேன் and finally 10 stretches sprint அடிப்பேன். So this is how runningல இந்த மாதிரி தான் பண்றேன். இப்போ exercise என்னன்னு பார்க்கலாம். Up, go again. Slow. Go. Up, go slow. Up, go, slow. Up, go, relax. So running முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது. இது ஜம்ப் வந்து டோல தான் பண்ணணும், ஹீலில் பண்ணக்கூடாது. ஸோ டோல பண்ணும் போது தான் நம்மளுக்கு இங்கே ஃபீல் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜம்ப் பண்ணும் போது வெறும்னே ஜம்ப் மட்டும் பண்ணாமல் ஹேண்டுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது இதுவும் குறையும். ஸோ வந்து இது பண்ணிட்டே யூ கேன் டூ திஸ், யூ கேன் டூ திஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கிற ஃபேட்டும் பர்ன் ஆகும் சீக்கிரமாக. ஓகே, திஸ் இஸ் கால் ஹை நீஸ். அண்ட் சில எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, சில இதெல்லாம் பண்ணணும்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இதை பற்றி தெரிஞ்சு தான் பர்டிகுலராக இருக்குது. சம் எக்ஸசைஸ் மட்டும் தான் நம்ம பண்ணணும், பிகாஸ் நம்மளுக்கு இங்கே ஸ்டிச்சஸ் இருக்கும், இல்லை நம்ம இப்போ தான் ரீசெண்டாக நம்ம பர்த் கொடுத்துருப்போம். ஸோ சில இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நல்லா தெரிஞ்சு கற்று வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஜம்ப் ஜாக்ஸ். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் நம்ம நான் ஒரு 1 and half hours பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாக்ஸிங். So, in the series full away continuous or 45 minutes panna, namalukku nariya calories burn aagudhu theriyum. Exercise mudichadukku appuram eppume na vandu boxing kattukren and kickboxing, muay thai ellame kattu thanditirukanga trainer. So adu oru 1 hour pannuven because seekrama weight korayanolla adukaga. Weight korayal mattum illama it's an art adu kattukradhu rombave nalladhu and idu romba interesting ah irukku ena adikradhula adala ellarukume interesting ah da irukum idu grip band kattradhukku oru varamurai irukku adu nalla ipdi kattukku exercise முடிச்சதுக்கப்புறம் நான் எப்பவுமே boxing பண்ணுவேன். என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கிக் பாக்ஸர், நேஷனல் லெவலில் 2 gold medalist and 2 silver medal வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இவர் எனக்கு ட்ரெயின் பண்ணுறது. ஓகே ஓகே right, right, good, right, good, right, good, one, right, 1, 2, jump, foot, good, pad watch pananga, 1, 2, good, up, again, up, 1, 2. Right, left, miss and right. Okay, so. Right, left, miss and right. Okay. Up, pull on, up, tap. Go, got it, up, go, right, upper, go, left hook, 1, 2, go, got it, up, go, 1, 2, 1, 2, 1, 2, 1, go, 1, 2, 1, 1, 2, miss, tag. Okay. Right. 1, 2, miss, tap. Right. Up. Tap. Go. Right. Power. Right. Left. 1, 1, 1. Hook. Go. Back. Okay. Right. So one hook back. Right. Okay. Right. Jump. Move. Right. Okay. Up, tap. Good. Up. Good. Diastasis rectin post pregnancy women's 98% irukum நம்ம பாப்பானால இந்த muscle la vandu ipdi loosen ஆயிருக்கும் so அது வந்து நம்ம crunches ஓ இல்ல exercise வந்து ரொம்ப இத ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணா கன்ஃபார்மா ஃபியூச்சர்ல injury ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய இல்ல கன்ஃபார்மா injury ஆகும் அந்த மாதிரி பண்ணவேனா so சில workouts வந்துட்டு நம்ம அது diastasis free workout னு இருக்கு so அத மட்டும் பண்ணாலே நமக்கு இந்த belly fat ஓ குறஞ்சிரும் I mean இந்த loose fat எல்லாமே குறஞ்சிரும் and அந்த injury ஓ ஆவாது நமக்கு ஃபியூச்சர்ல. So first vandu vacuum பண்ணனும். Vacuum is like நம்மளோட air வந்து full-ஆ inhale பண்ணி and you have to clear totally exhale பண்ணி. அதுக்கப்புறம் சைட் பண்ணணும். கிரன்ச்சஸ் எப்பவுமே நம்ம பண்ணக்கூடாது. So side plank பண்ணும்போது மட்டும் basic பண்றீங்க ஸ்டார்டிங் பண்றீங்கனா உங்க knee balance வெச்சுக்கோங்க சப்போர்ட்ல and you can do that and advanced level உங்களுக்கு ஒரு 10 days அது பழகிருச்சு பண்ண முடியும் அப்படினா கையில ஸ்ட்ரெngth வந்துச்சுனா you can do this advanced level. அப்புறம் you can do this. So முக்கியமா நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ணலாம் ரன்னிங் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 5 to 6 मंथ्सக்கு அப்புறம் ஆனா என்ன காரணம் கொண்டோ weight மட்டும் நம்ம தூக்கவே கூடாது weight தூக்குனா if it is C section confirm நமக்கு அங்க stitches injury ஆகும் so weights lift பண்ணவே கூடாது ஒரு 1 kg maximum பண்ணலாம் அதுக்கு மேல நம்ம weight lift பண்ணவே கூடாது so எல்லா எக்சர்சைஸ்மே வந்துட்டு நான் டைம் வெச்சிப்பேன் 1 minute கரெக்ட்டா பண்ணுவேன் and 30 seconds break எடுப்பேன் நடுவுல வந்து தண்ணி ரொம்ப குடிக்க வேணாம் லைட்டா சிப் பண்ணிக்கிட்டா போதும் so மாதிரி கண்டினியூஸா ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் 1 minute exercise and 30 seconds break நடுவுல எடுப்பேன் so when you do this continuously நான் பாத்தீங்கன்னா 1 month கரெக்ட்டா 28 days 1 month ஆச்சு so 10 kgs குறஞ்சிருக்கேன் I was 65 and I am now 55 so எல்லாருக்குமே கன்ஃபார்மா குறைய முடியும் so கன்ஃபார்மா ட்ரை பண்ணுங்க சோ மக்களே I think பியூட்டிஃபுல்லான ஒரு எக்சர்சைஸ் டிப்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க and எல்லாருக்குமே இவ்ளோ நாளா வெயிட் பண்ண ஒரு தருணம் ஏனா ஆலியா எப்படி எலச்சாங்க பா அது 5 मंथஸ்ல எப்படிப்பா இப்படி எலச்சாங்க ஏனா 1 मंथல 10 kgs குறைச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு டயட் and இந்த மாதிரி ஒரு எக்சர்சைஸ் டிப்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க சோ நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் எஸ்பெஷியலி ஆஃப்டர் பிரெக்னன்சி உடம்பு எலக்கிறதுனா அவ்ளோ கஷ்டமான விஷயமே இல்லங்க சோ இந்த எக்சர்சைஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க மூணு பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா நான் ட்ரை பண்ணேன் நான் ரொம்பவே நல்லா இருக்கு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்துச்சு ஆனா உங்க ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரரும் சரி நான் சொல்றது வந்து அவர் கேக்குறாருங்க இப்போ உலகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஒரு கேப்சூல்ல போட்டு ஈஸியா குடுக்குறீங்க डेफिनेटலி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு மேக்கப் போடும்போது நம்ம ஃபேஸ்க்கு அது செட் ஆகாது ஆமா சோ இந்த விஷயம்லாம் இருந்துச்சு யோ நமக்கு மேக்கப்பே செட் ஆகல என்னடா பண்ண போறோம் அப்படியெல்லாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஓகே இது இப்படி தான் இருக்கும் போக போக செட் ஆயிடும் அப்படினு சொல்லி அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு தென் அதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கின் கேரே நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன் எனக்கு பிம்பிள் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு காலேஜ் டேஸ்லலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிகாஸ் அம்மாக்கு பாட்டிக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது எனக்கு ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ செலிப்ரிட்டி ஆகிட்டமே லேசர் பண்ணு அதெல்லாம் போயிடும் அப்போ தான் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக கிளியராக இருக்கும் அப்படிலாம் அவங்களுக்கு என்னப்பா நீ என்னப்பா சொல்லிட்டு போயிடுவே நாங்கள் தானே செலவு பண்ணுவோம் அப்படி மேக்ஸிமம் கை தான் டக்குன்னு டேன் ஆகிடும் ஓகே ஸோ கையில் தயிர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம ஐஸ் க்யூப் இருக்குல்ல ஐஸ் க்யூப் போடுவேன் ரெகுலராக போடுவேன் உங்களுக்கு நான் என்ன அம்மா எனக்கு ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாங்க இப்போ நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு சந்தன கட்டை இருக்கும் ஓகே ஸோ சந்தன கட்டை ஆல்வேஸ் வந்து நமக்கு கூலிங் தான் ஸோ அதை வந்து உரசிட்டு நைட்டு தூங்கும்போது என்னோட நம்பிக்கைக்கு அம்மா சொன்னாங்களே சரி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உரசிட்டு நைட் வச்சுட்டு தூங்கிடுவேன் காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன் பிம்பிள் போகுதோ இல்லையோ மூஞ்சி கொஞ்சம் கிளியராக இருக்கும் நம்ம ஆர்டிஸ்டில் செலிபிரிட்டி ஆக போகிறோம் ஸோ வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சு இளநீர் குடிக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது தென் ABC ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயம் இப்போ காலையில் ஆரம்பித்தா நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு ரொட்டீன் இருக்கும் அது ஃபுல் டெய்லியும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகும் ஓகே இருந்தாலும் நம்ம ஒரு 90% எடுத்துக்கிறோம்ல ஓகே